பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தினாலே உண்டாகும் கடைசி விளைவுக்கு நம்ம வந்திருக்கோம், 15வது விளைவு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:7-8 வசனங்கள். அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஓகே, தேவனுடைய பிரசனம் கோலை துளிர்க்க செய்யும். அப்படின்னா என்ன? கோல் துளிர்த்ததுனால என்ன பிரச்சனை, என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோல் துளிர்க்கிறது தேவனுடைய அழைப்பை உறுதி செய்கிறதாம். தேவனுடைய பிரசனம் தான் தேவனுடைய அழைப்பை உறுதி செய்யும். இட் இஸ் ஒன்லி த பிரசன்ஸ் ஆஃப் காட் தட் கேன் கன்ஃபர்ம் ஆர் விண்டிகேட் த கால் ஆஃப் காட். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது, இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, அங்கே கோராக் என்கிற ஒரு மனிதன், 250 தலைவர்கள், Chiefs of the people of Israel, அதாவது சாதாரண மக்கள் அல்ல இவர்கள் எல்லாம். யார் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்குள் இருந்த அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்த முக்கியத்துவம் வாய்ந்த, தலைமைத்துவம் வாய்ந்த மக்களை கொண்டு இவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து வருகிறான். நல்லா கவனிங்க, தேவனுடைய அழைப்பு உங்கள் மேலே இருந்தால் தான் ஒருத்தன் உங்களை எதிர்ப்பான். ஹலலூயா. அழைப்புன்னு சொன்ன உடனே, ஓ நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, ஏன்னா நான் தீர்க்கதரிசியும் இல்லை, நான் போதகரும் இல்லை, நான் மெய்ப்பனும் இல்லை, நான் சுவிசேஷகனும் இல்லை, நான் அப்போஸ்தலனும் இல்லைன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நீங்கள் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பிறந்தீர்களோ அன்றைக்கு தேவன் உங்களை ஒரு அழைப்பினால் அழைத்திருக்கிறார். ஹலலூயா. உண்மையை சொல்ல போனால், அந்த கால் ஆக்டிவேட் ஆகிறது நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது. ஆனால் அந்த கால் எப்போ வைக்கப்படுது உங்கள் மேலே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவன் என்றைக்கு உங்களை முன்குறித்தாரோ, தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே என்னைக்கு பேர் சொல்லி அழைத்தாரோ, அன்றைக்கே அந்த அழைப்பு உங்கள் மேல் வைக்கப்பட்டது. ஹலலூயா. வேதத்தில் பார்த்துருக்கீங்களா, ஒரு மனுஷனுக்கு பேர் கொடுத்தாலே அந்த பேர் ஆண்டவர் சும்மாலாம் கொடுக்க மாட்டார். அதுக்கு அர்த்தம் என்ன, ஏன் அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்கலன்னா இனிமேல் கண்ணை திறந்து பாருங்கள். வேதத்தில் ஒரு ஒருத்தருக்கு பேர் வைக்கப்பட்ட போது என்னென்ன சொல்லியிருக்குன்றதை பாருங்கள். இவனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேர் வைத்தாலாம். புரியுதா? ஒவ்வொரு இடத்துலையும், wherever you look in the Bible, you will see reasons behind the names. அது ஏன் தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும் முன்னேயே அவன் இந்த உலகத்தில் யாரா இருக்க போகிறான், என்ன செய்ய போகிறான், என்னத்தை நிறைவேற்ற போகிறான், எப்படி தன் ராஜ்யத்தில் ஒரு பங்கை வகிக்க போகிறான் என்பதை தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அல்லேலூயா. நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், டீச்சரா ரிட்டையர் ஆகலாம், ஆனா நீங்கள் அந்த டீச்சராக இருந்த ஆண்டவருக்கு யார் யாரை இம்பாக்ட் பண்ணணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரோ அதுதான் உங்கள் அழைப்பு. அல்லேலூயா. இப்போ அழைத்தவர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க, 1 Corinthians 1:26-27. 1 Corinthians 1:26-27 ரெண்டையுமே வாசிக்க போகிறோம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் வைத்துக் கொள்ளலாம். நம்ம என்ன சொல்லிக்கணும், நம்மள யாருக்காவது தோணுதா என்ன சொல்லிக்கணும்னு? என்ன சொல்லணும்? நாம் பைத்தியம், நான் பலவீனன், நான் ஒன்றும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அப்படி இருந்த எண்ணத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. தேவன் பலம் உள்ளவைகளை அல்ல, நிறைவுள்ளவைகளை அல்ல, குறைவுள்ளவைகளை அவர் தெரிந்தெடுக்கிறார். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே நிறைஞ்சிருக்கிற பாத்திரத்தை நீங்கள் நிரப்ப முடியாது, அதுக்கு ஏற்கனவே உள்ள ஸ்டஃபிங் இருக்கும்.
ஸ்டஃபிங் இருக்கிறத வெளியில எடுக்கிறதுக்குள்ள பாடா பட்டுருவோம், ஏன்னா முடியாது, அதெல்லாம் ஏற்கனவே நிறைஞ்சு போய் அமுக்கி தனக்குள்ள வச்சுக்கிச்சு. அதனால ஆண்டவரால் அவங்கள யூஸ் பண்ண முடியாது. யாரை யூஸ் பண்றாரு? அற்பமும் குப்பையும் குறைவும் உள்ள நம்மை எடுத்து தன் குமாரனுடைய ஆவியையும் சாயலும் நமக்குள் ஊற்றி நம்மை அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப தைரியமா சொல்ல முடியுமா? ஆமா, ஒரு காலத்துல பைத்தியம்தான், ஒரு காலத்துல ஒன்னும் தெரியாதுதான், ஒரு காலத்துல காலியான பாத்திரம் தான், ஆனா இன்றைக்கு அவர் நிரப்பி தம்முடைய நிறைவினால் என்னை நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறார். சோ இதுவரைக்கும் நான் ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் ரைட் கேண்டிடேட். ஆண்டவருடைய அழைப்பு உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறதை தேவன் நிரூபிக்க உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இப்போ லெட்ஸ் கோ பேக். அந்த எண்ணாகமம் 17:8 நம்ம போவோம். தேவன் வந்து சொல்றாரு, இப்போ நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இவனுங்க எதிர்த்துட்டு நிற்கத்தான் செய்வாங்க. இந்த டிசென்ஷன், இந்த கண்டென்ஷன், இந்த வாக்குவாதத்தை, இந்த ஆர்கியூமெண்ட்டை என்ன பண்ணலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம்ப்பா. 12 கோத்திர பிரபுக்களை என்ன செய்ய சொல்லு? தங்கள் தங்கள் கோல்களை எடுத்துக்கொண்டு வர சொல்லு. எண்ணாகமம் 17:8 திரும்ப வாசிக்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஓகே, இந்த கோத்திர பிதாக்கள் கையில கோல் இருக்கிறது எப்பவுமே இட்ஸ் எ ஹாபிட். ஏன்னா அது அவர்களுடைய அதிகாரத்தை, அவர்களுடைய அந்த ஆளுகையை எல்லாத்தையும் குறியுது. நம்ம நிறைய இடத்துல வாசிப்போம், யூதா கிட்ட தாமார் வந்து என்னத்தை கேட்டு வாங்குறா சொல்லுங்க பாப்போம். அந்த கையில இருக்க கோலை கொடுத்துரு. ஏன்? அதுதான் உன் அடையாளம், பேர் எழுதப்பட்டிருக்கும் அந்த கோரல, யூதாவினுடைய கோல் அப்படின்னு. இந்த கோலை பார்த்த உடனே யூதாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் தப்பு பண்ணவன்னு. புரியுதா? அந்த கோல் கோத்திர பிதாக்களின் கையில இருக்கிற கோல். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 12 கோத்திரங்களுக்குள்ளிய கோலையும் நீங்க கொண்டாந்தீங்க வைங்க. அந்த 12 கோல்களில் 11 கோல்கள் வெறும் கோல்கள் தான், ஆனால் ஒரு கோல் தேவனுடைய கோல். எங்கிருந்து வந்தது அந்த கோல்? மோசே வனாந்திரத்தில் இருக்கும் போது ஆண்டவர் அந்த கோலை கீழே போட சொன்னாரு. கோல் பாம்பா மாறிச்சு, சொன்னாரு தலையை பிடிச்சி தூக்காத, வாலை பிடிச்சி தூக்கு. இங்கதான் உன்னை மறுரூபப்படுத்துறேன். நீ முச்செடிக்கு, எரிகிற முச்செடிக்கு வந்த முச்செடி உனக்குள்ள இருக்கிற நிலைமையை இப்போ வெளிப்படுத்துது பாரு. கோல என்ன செய்ய? தலைகீழ தூக்கு. அந்த கோலை கொண்டு ஏற்கனவே தேவனுடைய வல்லமையை மோசே என்ன செஞ்சிட்டாரு? பார்வோனுடைய அரண்மனையில செயல்படுத்தி காட்டிட்டாரு. யார் செயல்படுத்தினா? மோசேனுடைய கோல், தேவனுடைய கோல். ஆரோன் அதை பயன்படுத்தி அங்கே செய்தார் அற்புதத்தை. விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஆரோனுடைய கையில இருக்கிற கோல் யாருடைய கோல்? மோசே தேவனிடத்திலிருந்து பெற்று கொடுத்த கோல். மற்ற 11 இந்த பிராக்டிஸ் கிடையாது. ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? இதை பயன்படுத்தி காட்டிட்டாரு. ரைட். இப்ப அந்த 12 அங்க கொண்டாந்து வைக்கிறார். வச்ச உடனே நம்ம வாசிக்கிறோம், அடுத்த நாள் காலையில மோசே போய் சாட்சியின் கூடாரத்துக்குள்ள நுழையும் போது என்ன இருந்ததா? லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல். இப்ப புரியுதா ஏன் சொல்றேன்ட்டு? லேவியின் குடும்பத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கோல் இருக்கும். இப்ப இது வந்து யாருடைய கோல்? ஆரோனுடைய கோல். லேவியின் குடும்பத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோல் துளிர்த்தது மட்டுமல்ல, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களையும் கொடுத்ததாம். இது எதை காட்டுவதற்கு ஆண்டவர் செய்தார்? அடுத்த அதிகாரம் 7 நமக்கு சொல்லுது. நம்பர்ஸ் 18:7 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 18:7 தேவன் ஏன் இதை செய்தார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஆகையால் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன், அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்ய கடவன் என்றார். ஓகே, நேத்து இந்த வார்த்தை வாசித்தோடனே தத்தமாக அருளினேன். அது என்ன தத்தம்? ஒருவேளை டிஜிட்டல் பைபிள் எதுவும் தப்பா இருக்கோ அப்படின்னு போய் வேகமா
பிரிண்டட் பைபிளை எடுத்து தேடினா தத்தம் தான் வருது. எந்த பைபிளை தேடினாலும் தத்தமாக, அது என்ன ஆண்டவரே தத்தமாக, தத்து கொடுக்கறத கேள்விப்பட்டிருக்கோம், அடாப்ஷன் தான் கேள்விப்பட்டிருக்கோம், அதே நான் தத்து கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி அந்த மூல வார்த்தையில் போய் பார்த்தா இட்ஸ் ஏஸ் இட்ஸ் எ கிஃப்ட். என்னவா கிஃப்ட்டு? எது கிஃப்ட்டு? ஆசாரிய ஊழியம் நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட்டுப்பா. இப்போ நீங்கள் அழகாக ஒரு செயின் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோ. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், செயின் நல்லா இருக்கே, எனக்கு இந்த செயினை கழட்டி கிஃப்டாக கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? முதல்ல மனசுக்குள்ள நினைவீங்க, அடைச்சி அப்படின்னு. கிஃப்டெல்லாம் கேட்டால் வாங்குறது அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஏதாச்சும் ஒரு சாக் பாக்ஸ், ஐயோ நான் இதை பழசு போட்டிருக்கிறது, நான் வேறு வாங்கி தரேன்ட்டு நவுந்துருவீங்க. புரியுதா? அ கிஃப்ட் இஸ் நெவர் ஆஸ்ட் ஃபார், அ கிஃப்ட் இஸ் ஆல்வேஸ் கிவன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற காரியம்? நீங்கள் ஒரு ஒரு கிஃப்டை வந்து, ஒரு ஈவை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை, மற்றவர் தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய மனப்பூர்வமான சம்மதத்துடன் கொடுப்பதுதான் கிஃப்ட். ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ கேட்கல, நீ என்கிட்ட வந்து ஆசாரியா நான் இருக்கிறேன் நீ நிக்கல, நான் ஆயத்தம் பண்ணி உனக்கும் உனக்கு பின் வரும் உன் குமாரருக்கும் நான் கொடுத்திருக்கும் கிஃப்ட் தான் இந்த ஆசாரிய ஊழியம். ஹல்லேலூயா. இத கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு அப்பதான் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அந்த 7-8 month process என்ன பண்ணிட்டாரு, ஓவர் நைட் அப்படியே டக்கு நடந்துருச்சு. இப்போ நடந்த உடனே யாராலையும் எதிர்த்து பேச முடியவில்லை. அதோட என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போயிடுச்சு கதை. அந்த கோல் துளிர்த்தது எதை குறிக்கிறது? மூன்று காரியங்கள் வேகமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். முதலாவது, தேவனுடைய அழைப்பை கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் த கால் ஆஃப் காட் அப்பான் யுவர் லைஃப் அண்ட் இஃப் யூ வாக் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், யூ வில் ஆல்வேஸ் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் எப்பொழுதும் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பலன் எங்கே உண்டாச்சு? அழைப்பு ஆரோனுடைய கோல் மேலே இருந்தது. ஆரோன் கோலை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி தான் இருந்தார். அப்போல்லாம் வாதம் அப்பெல்லாம் வந்துச்சா? வரல. எப்போ வந்துச்சு? கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரே அழைப்பை உறுதி செய்யும் என்று சொன்ன உடனே என்னாச்சு? பலன் வந்துச்சா வரலையா? எத்தனை பேருக்கு விளங்குது? சிந்திக்கணும். இதுதான் இந்த சீரீஸ்லே ரொம்ப ஆழமான செய்தி. விளங்குதா? இதை நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் புரியும். உங்கள் அழைப்பிற்கு நீங்கள் அந்த அழைப்பை கொண்டு அபிஷேகத்தில் நடந்தாதான் பலன்களை நீங்கள் காண முடியும். பலன் இல்லை, பலனற்று போகிறேன் அப்படின்னா அழைப்பு இருக்கு, ஆனால் நீங்கள் எங்கே நடந்துட்டுருக்கீங்க? அபிஷேகத்தில் நடக்கலை, மாம்சத்தில் நடந்துட்டுருக்கீங்க. பிரசன்னத்தில் நடக்கலை, உலகத்தில் வெளியில் நடை போட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நடை போடுகிறவர்கள் தான் அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ்ஸை, பலனை காண முடியும். இந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் எப்படி இருக்கும்? ஏசாயா 35:2 வாசிக்கலாம். ஏசாயா சாப்டர் 35:2, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும், அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, மிகுதியாய் செழித்து. இப்ப ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, துளிர் விட்டு என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதற்கு எபிரேயத்துல மூல வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பாராக் அப்படின்ற வார்த்தை. அதே பராக் தான் இந்த இடத்துலயும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எங்க தெரியுமா? மிகுதியாயின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மிகுதியாய் செழித்து அந்த இடத்துல பராக் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த துளிர் விடும் போது ஏதோ அங்கங்க சின்ன குட்டி குட்டி குட்டியா மினியேச்சரா அங்கங்க கொஞ்சம் பச்சை பச்சையா தெரிஞ்சிச்சு, அதுல தீர்மானிச்சிட்டோம் ஆரோனுடைய கோல் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லல, என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, பூ பூத்து காய் காய்த்து பழத்தினால கனியினால நிரப்பப்படும் அளவுக்கு அந்த கோல் என்ன செஞ்சிச்சான்?
நிறைஞ்சிருந்துச்சாம். நீங்களும் நானும் தேவனுடைய அழைப்பை கொண்டு அவருடைய பிரசன்னத்துல நடக்கும் போது நம்முடைய பலன்கள் கொஞ்சமாயிருக்காது. நீங்கள் மிகுதியாய் செழித்து கர்மேல் சாரோனை போற அலங்காரமாயிருந்து தேவனுடைய லீபனோனின் மகிமை அல்லேலூயா உங்க மேல காணப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழைப்பு, பிரசனம், இது ரெண்டும் சேர்ந்தாதான் பலன்கள் வரும். இங்கே நல்லா கவனிங்க. ஆரோன் ஒன்றும் கஷ்டப்பட்டு உழைக்கலை. நான் தாங்க, ஐயோ நான் ஆண்டவர்கிட்ட கடந்து அழுதேன், ஆண்டவருடைய சமூகத்தில் 40 நாட்கள் ராவும் பகலும் உபவாசித்து தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் கடந்து, அப்போ தான் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணார். அப்படி எங்கேயாச்சும் இருக்கா அதில்? He didn't work for the call to be established. அழைப்பு உறுதி செய்யப்படுவதற்கு அவர் ஒன்றும் பிரயாசப்படலை. செஞ்சதெல்லாம் என்ன? கையில் கொடுக்கப்பட்டிருந்த கோலை கொண்டாந்து பிரசன்னத்தில் வச்சாரு. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், பயங்கள், மக்கள் என்னை எதிர்த்து நிற்கிறாங்க, எனக்கு உண்மையிலே நான் தேவனுடைய பிள்ளைதானா, அழைக்கப்பட்டிருக்கிறேனா, ஆண்டவர் என் மேலே கிருபையை வச்சிருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறீங்களா? உங்கள் கோலை கொண்டு வாங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் வைங்க. அந்த பிரசன்னத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கேளுங்க, ஆண்டவரே நீர்தான் அழைத்தீரானால் மிகுதியாய் செழித்து பலன்களை நான் காணட்டும். அல்லேலூயா. செழிப்புன்னு சொன்ன உடனே பணத்தை மட்டும் யோசித்துறாதீங்க தயவுசெய்து. செழிப்பு என்பது பணத்தை கடந்து பல விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவைக்குரிய ஆசீர்வாதம், ஆத்மாவில் ஆசீர்வாதம், சரீரத்தில் ஆசீர்வாதம், எல்லா விதத்திலும். புரியுதா? ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் தான், அந்த சமூகத்துக்கு இன்னொரு வார்த்தை பார்க்கலாம். ஓசியா 14:5. ஓசியா chapter 14:5 வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. பனியை போல அப்படின்னு சொன்ன உடனே என்ன வருது உங்களுக்கு ஞாபகம்? பனி எதை குறிக்குது? தேவ பிரசன்னத்தை குறிக்குது. அவர் சொல்றாரு, நான் பணிய போல என் பிரசனத்தை அவங்க மேல இறங்க பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிரசனத்திற்குள் வருகிறவர்கள் லீலியை போல செழித்து அவர்கள் மிகவும் செழித்திருந்து அலங்காரமாயிருந்து அலங்கோலம் எல்லாத்தையும் அலங்காரமா மாத்தி நான் அவங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இரண்டாவதாக வெளிச்சம். என்ன வெளிச்சம்? யாத்திராகமம் 25:34. Exodus chapter 25:34. விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. ஓகே, இப்போ இது என்ன? விளக்கு தண்டு. விளக்கு தண்டில் என்ன பதித்திருந்தாங்களாம்? என்ன வடிவமைக்கப்பட்டிருந்தது? வாதுமையின் மொக்குகள், பூக்கள், பழங்கள். ஓகே, மொக்கு, பூ, பழம், மூணுமே இருந்தது. எங்க இருக்கு? லாம்பை சுத்தி இருக்கு. லாம்ப் எதுக்கு யூஸ் பண்றீங்க? விளக்கு எதுக்கு யூஸ் பண்றீங்க? வெளிச்சம் கொடுக்கறதுக்கு, ரைட். அப்ப எதை குறிக்குது இது? தேவனுடைய வெளிச்சத்தை குறிக்கிறது. என்ன வெளிச்சம்? இந்த வெளிச்சம், இந்த பொன் குத்து விளக்குல இருக்கிற வெளிச்சம் எது மேல விழுந்தது? எதிரே இருந்த சமூக தப்பங்களின் மேஜையின் மேல் விழுந்தது. அப்போ எதை குறிக்குது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்போ இந்த வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கொடுக்கிறார். நீங்கள் வேதத்திலிருந்து அவருடைய ரகசியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ரகசியத்தை பார்த்து நடந்தீங்கன்னா நீங்கள் தடுமாறுவதில்லை, நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் அழிக்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வெளிச்சத்தை வீசுகிறவர்களாயும் இருப்பீர்கள். நீங்க நிறைய பேர் பைபிள் வாசித்திருக்காங்க, ஏகப்பட்ட முறை பைபிள் வாசித்திருக்காங்க, 60 முறை 70 முறை பைபிள் அத்தனை முறை வாசித்திருக்கேன் அப்படின்வாங்க. ஆனா வசனம் தெரியுமே தவிர வசனத்துல அவங்களுக்கு வெளிச்சம் கிடையாது. அதனாலதான் காலையில எந்திரிச்சா பைபிள் வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. விளங்குதா? எத்தனை பேருக்கு பைபிள் வாசிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு கேட்க மாட்டேன், கையை தூக்க வேணாம்.
பைபிள் வாசிக்கிறது கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, வீட்டுக்கு போய் உட்காந்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க என்ன அழைத்தது உண்மையானால் உங்க பிரசன்னத்துல வரேன்பா, உங்க பிரசன்னத்தை என் மேல நீங்க ஊற்றுங்க, அந்த பிரசன்னத்துல இருக்கிற வெளிப்பாட்டின் வெளிச்சம் உங்க வார்த்தை எனக்கு ஜீவனுள்ளதாய் மாற்றி தரட்டும். அல்லேலூயா. நான் வசனத்தை எத்தனை முறை வாசித்திருக்கிறேன்றது முக்கியம் இல்ல, நான் வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்க சத்தம் எனக்கு கேட்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கடைசியாக இந்த கோல் துளிர்த்தது எதை காண்பித்தது? எரேமியா 1:9-10 வாசிங்க. ஜெரமியா chapter 1 verses 9 and 10. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஓகே, ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றாருப்பா, உன்னை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டா, நீ வந்து என்னுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவாய். யாருக்கு பேசுவாய்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, பூமியில இருக்கிற ஜாதி ஜனங்களுக்கு தேசங்களுக்கு நீ தீர்க்க தரிசனம் உரைப்பாய் சொல்லிட்டாரு. இத சொல்லிட்டு என்ன கேக்குறாரு பாருங்க, அடுத்தது என்ன பேச வைக்க போறாரு, அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. வாசிங்க எரேமியா 1:11-12. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஓகே, என்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன்? பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் அழிக்கவும் இன்றைய தினம் உன்னை ஏற்படுத்தினேன். எதை குறிக்கிறது? பிடுங்கிறது இடிக்கிறது கவிழ்க்கிறது அழிக்கிறது எதை குறிக்குது? தேவனுடைய நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்து செலுத்துவதை குறிக்குது. இன்னைக்கு எரேமியா பேசின நியாய தீர்ப்புகள் இன்னமும் பூமியில நடந்து கொண்டு இருக்கிறது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டுறது நாட்டுறது நடக்கும். ஆனா முதலாவது என்ன செய்யணும்? தேவனால் உண்டாகாத வைகள் எல்லாம் இடிக்கப்பட்டு போகணும். அப்பதான் ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல நிலைநாட்டி அவனை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. உங்க அழைப்பு உறுதியானா தேவனுடைய நியாய தீர்ப்பு செலுத்துகிற பாத்திரமாகவும் நீங்க இருப்பீங்க. யார் மேல? வாசிங்க ஏசாயா 66:14. ஏசாயா chapter 66 verse 14. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்களிடத்தில் அவருடைய சினமும். யாரிடத்தில் அவருடைய சினம்? யாரிடத்தில் அவருடைய நியாய தீர்ப்புகள்? சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் எங்களோட. சொல்லுங்க சொல்லுங்க, நஞ்ச தட்டி சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் எங்களோட, அவருடைய சினம் அவருடைய சத்துருக்கள் மேல. அல்லேலூயா அல்லேலூயா. பிசாசின் ராஜ்யத்தின் மீது உங்க சத்ரு மனுஷனே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசே போல ஆரோன போல நீங்க யோசித்துக்கணும். இந்த ஜனத்தை அழிச்சிடுறேன், உன்னைய பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், விட்டுருன்னு கேட்கிறாரு. வேண்டாண்டவரே தயவு செய்து விட்டுருங்க இந்த ஜனத்தை. ஏன்? உங்க நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் இவங்க எனக்கு விரோதமா முறுமுறுத்து பேசி நீங்க அவங்கள அழிச்சிடுறது பெரிய விஷயம் இல்ல. பூமியின் ஜாதி ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, பாருங்க இந்த ஆண்டவரை நம்பி வந்து அழிச்சிட்டாரு அப்படின்றவாங்க. உங்களுக்கு அந்த பேர் வேணாம் ஆண்டவரே. புரியுதா நான் சொல்றது? அதுதான், தட்ஸ் த ஹார்ட் ஆஃப் இன்டர்செஷன். ஆனா கர்த்தர் தன் சத்துருக்களின் மீது, எந்த சத்துருக்கள் உங்களுக்கு மாம்சத்துல நிக்கிறாங்களோ அவங்கள கட்டி வச்சிருக்கிற அந்த அந்தகார ஆவிகளின் கிரியைகளின் மீது தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை ஊற்ற வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய அழைப்பை கொண்டு அவருடைய பிரசன்னத்துல நடைபோடுகிறவர்களா இருக்க வேண்டும். When the presence and the call come together, there will be judgment.